இது நம்ம ஃபேமிலி. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துக்கு இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன். நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பத்தி. அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு, மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சாசனத்தை பாஜக ஒழித்துவிடும் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தான் அரசியல் சாசனத்தை மாற்ற முயற்சிக்கிறது பிரதமர் மோடி, இந்திய ஜனநாயகத்திற்கு யாரால் ஆபத்து. இந்த தலைப்பில் தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் சுகுணா திவாகர் அவர்கள் வணக்கம், சிபிஎம்மிலிருந்து கனகராஜ் அவர்கள் வணக்கம், திமுகவிலிருந்து மனுஷபுத்திரன் அவர்கள் வணக்கம், பாஜகவிலிருந்து ஸ்ரீகாந்த் கார்னேஷ் அவர்கள் வணக்கம், வலதுசாரி ஆதரவாளர் ரஞ்சித் குமார் அவர்கள் வணக்கம். திரு ரஞ்சித் குமார், கனகராஜ் உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். மீண்டும் ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்த அரசியல் சாசனத்தையே ஒழித்து விடுவார்கள், மாற்றி விடுவார்கள் அப்படின்றத ராகுல் காந்தி பேசுகிறார், இந்தியா கூட்டணி தலைவர்கள் பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் எந்த அடிப்படை, என்ன ஆதாரம்? 1949 நவம்பர் 26ஆம் தேதி நம்முடைய நாடாளுமன்றம் அரசமைப்பு சட்ட பிரிவுகளை அதை ஏற்றுக்கொள்றோம். நவம்பர் 30ஆம் தேதி ஆர்கனைசர் பத்திரிகையில் ஒரு தலையங்கம் எழுதுகிறாங்க. அந்த தலையங்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மனுஸ்மிருதியை உலகமே மதிக்கிறது, நமது அரசமைப்பு நிபுணர்களுக்கு மனுஸ்மிருதி ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நம்பர் ஒன். ரெண்டு, வாஜ்பாய் வந்து இந்த அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்காக ஒரு கமிட்டி அமைச்சர் அப்படிங்கிறத பார்க்குறோம். மூணாவது, இந்த காலத்தில் அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் என்று யாரெல்லாம் பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிஜேபி மீரத் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அருண் கோவில் அப்படி பேசியிருக்கார். அவருடைய வீடியோ ஒன்று. நாக்பூர் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய ஜோதி மிர்தா இப்படி பேசியிருக்கார். உத்தர கன்னடா எம்பி அனந்த்குமார் ஹெக்டே இப்படி பேசியிருக்கார், நாங்கள் வந்தால் எப்படி மாற்றுவோம். ஃபைசாபாத் எம்பி லல்லு சிங் பேசியிருக்கார். இதை யாராவது இவங்க மறுத்திருக்காங்களா? ஆனால் பிரதமர் மோடி மறுக்கிறார். ஏன்னா இந்த கேள்வியை பிரதமரிடம் கேட்குற போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல என்னோட வரலாறு நீங்கள் ஆய்வு செய்யுங்க, நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து பிரதமராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரைக்கும் நான் அப்படி ஏதாவது செஞ்சுருக்கேனா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரே. வந்த உடனே முத நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் சட்டத்தை, அரசமைப்பு சட்டத்தை மாற்றினாங்க. இப்போவே அவங்க நீதிபதிகளெல்லாம் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் சென்னை உயர்நீதிமன்றம் 8 மாதங்களாக ஒரு யோக்கியமான நீதிபதி தலைமை நீதிபதியாக வர வேண்டும் என்று கொலிஜியம் சொன்னதற்காக அவங்கள நரேந்திர மோடி நிப்பாட்டி வச்சார். 8 மாதமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்போ எல்லா நீதிபதிகளையும் நியமிக்கிறதுக்கு தனக்கு அதிகாரம், எக்ஸிக்யூட்டிவ் தான் இருக்கணும் என்று அவர் பேசியபோது அதை உச்சநீதிமன்றம் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிச்சு. அப்புறம் அதாவது இந்தியாவினுடைய பல பகுதிகளை பங்களாதேஷோட மாற்றுறதுக்கு அரசமைப்பு சட்டத்தை மாற்றுறார். ஜிஎஸ்டி, இன்னைக்கு மாநிலங்களுடைய உரிமையை முற்றிலும் வரி விதிக்கும் உரிமையை பறித்த ஜிஎஸ்டி, அதனால் மாநிலங்கள் படுகிற துயரம் தெரியும், அது விரதம் பண்ணார். அதே போல் இப்படி இவர் காலத்தில் மட்டும் 8 முறை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. திருத்தம், காங்கிரஸ் ஆட்சியிலே நிறைய திருத்தங்கள். அதை தான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்கார், இன்னைக்கு என் ஆட்சியை விட அவங்க தான் அதிகமாக பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கார். வாஜ்பாய் பீரியடில் எத்தனை முறை பண்ணியிருக்காங்க? 16 முறை பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் அதை மொத்தமாக இதுவரை எடுத்தீங்கன்னா 106 முறை அது திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இந்த 106 முறையில் 58 வருஷத்தில் 90 அமெண்ட்மெண்ட். அது இயல்பாகவே நீங்கள் ஒரு கட்சி, ஒரு நாடே புதிதாக ஒரு அரசமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தபோது அப்போது உடனடியாக மாற்றங்கள் நிறையா இருந்தது. இது ஆவரேஜாக 1.55 ஒரு வருஷம் ஆட்சி பொறுப்பில் இருந்ததுக்கு. பிஜேபி மொத்தமே ஒரு 16 வருஷம் இருந்திருக்கா, 16 வருஷத்தில் 1.375. ஸோ ஏன் இவ்வளோ அதிகமாக எண்ணிக்கையில் திருத்தங்களை சுட்டி காட்டுறீங்க? இப்போ ஆனால் இப்போ நீங்கள் சொல்வது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பாஜக அரசியல் சாசனத்தை ஒழித்து விடும்னு சொன்னதும், இப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ் சொன்னது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்ளாதுன்றதையும் சொல்வதையும்
பொருத்தி பார்க்கணும்னு சொல்றீங்களா? அப்ப இந்த அரசியலமைப்பு சட்டமே இருக்காதுன்னு சொல்லுவீங்க? நிச்சயமா இருக்காது. அவங்கள பொறுத்தல இப்ப ரிசர்வேஷனை பத்தி கூட அவங்க பேசுறாங்க. அவங்க ஒரு ரிசர்வேஷன் வச்சிருக்காங்க. பெண் என்றால் குழந்தையா இருக்கும்போது அப்பா கட்டுப்பாட்டில் இருக்கணும், அப்படி ஒரு ரிசர்வேஷன். கல்யாணம் ஆயிட்டா கணவன் கட்டுப்பாட்டில் இருக்கணும், வேலைக்கு போகக்கூடாது, அது சோசியல் கான்ட்ராக்ட். அது சமீபத்திலேயே மோகன் பகவத் பேசினது ஒன்று. நீங்கள் சமூகமாக இருந்தால் இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை வச்சுருக்காங்க. என்ன வேலை அப்படின்னா, பிராமணர்கள் என்றால் அவங்களுக்கு இந்த வேலை, சத்திரியர்கள் என்றால் அவங்களுக்கு இந்த வேலை. இப்போ நீங்கள் சொல்வது வந்து இந்த அரசியலமைப்பு சட்டமே இருக்காது, புதிய அரசியலமைப்பு சட்டமா இல்லை மனுஸ்மிருதி சட்டங்கள்? மனுஸ்மிருதியினுடைய பகுதிகளை இதில் இணைப்பது தான் அவர்களுடைய நோக்கம். ஏன்னா அதைத்தான் ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கு. அதனால தான் அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, உண்மையிலே இவங்க வந்து இடஒதுக்கீடு உள்ளிட்ட அம்சங்களில் ஒரு அக்கறை இருக்கிறவர்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, நீங்கள் சென்ட்ரல் பப்ளிக் செக்டாரில் மட்டும் 16 லட்சம் பேர் வேலை பார்த்தாங்க. இப்போ அது 13 லட்சம் ஆயிடுச்சு. அதில் நிரந்தர பணியாளர்களாக இருந்த 13 லட்சம் 9 லட்சம் ஆயிடுச்சு. இந்த 4 லட்சம் பேர் என்னது, ரிசர்வேஷனே இருக்காது. ஸோ இந்த சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகள்லாம் அடித்து நொறுக்கப்படுகின்ற, அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் இதை சொல்லியிருக்கேன். எனவே அவங்கள பொறுத்தளவில் கான்ஸ்டியூஷன் என்பது மனுஸ்மிருதி, இடஒதுக்கீடு என்பது மனுஸ்மிருதியில் யாராருக்கு என்ன வேலை சொல்லியிருக்கோ அந்த வேலை. எனவே நாம் இந்த நீண்ட நெடுங்காலமாக போராடி அடிமை தலையிலிருந்து விடுபட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, மீண்டும் அடிமை சங்கிலியை இந்திய சமூகத்தில் மாற்றுவதற்கான முயற்சி தான் அவங்களோட. ஸ்ரீகாந்த் கர்ணேஷ், இப்போ பிரதமர் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் வந்து மாற்ற முயற்சிக்கிறது. கனகராஜ் சொல்வது திருத்தம் என்பது வேறு, அரசியலமைப்பின் அடிப்படைகளை மாற்றுவது என்பது வேறு, இன்னும் சொல்லணும்னா அரசியலமைப்பு சட்டத்தை ஒழித்து கட்டுவது என்பது வேறு. இப்போ உங்களோட அஜெண்டா அப்படின்றது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பழைய மனுஸ்மிருதி சட்டங்கள் தான் இருக்கும். இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் விழுமியமா இருக்கிற இடஒதுக்கீடு, சமூக நீதி, இது எதுவுமே இருக்காது. அதுதான் உங்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். அதாவது அண்ணா கனகராஜ் அண்ணாக்கு வந்து எல்லாமே தெரியும், பட் அவர் இருக்க சூழல் பாவம், இந்த ஒரு ஒரு மாநிலத்துக்கு அவங்க ஒரு ஒரு முகம் எடுக்கிறதுனால இந்த மாதிரி அவர் பேச வேண்டிய சூழல் இருக்கு. ஏன்னா துல்லியமான புள்ளி விவரங்கள் தந்தாங்க அண்ணன். ஏன்னா இது வரைக்கும் 106 முறை அமெண்ட்மெண்ட் திருத்தப்பட்டிருக்குன்னாரு, 8 முறை பாஜக திருத்தி இருக்குன்னது மிக சரியான புள்ளி விவரம். ஆனா அதுல வந்து கிட்டத்தட்ட 90 முறை காங்கிரஸ் திருத்தி இருக்குங்கிறத அவர் அழுத்தமா சொல்லல. ஏன்னு கேட்டா, அரசியலமைப்பு சட்டத்தை அடிக்கடி தங்க ஆசைக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்க எப்பப்பெல்லாம் ஆட்சிக்கு வர்றாங்களோ, அதுவும் இல்லாம சொல்லப்போனா அடக்குமுறை எங்க நடந்ததோ எமர்ஜென்சி பீரியட்ல எல்லாம் இஷ்டத்துக்கு அது மாற்றப்பட்டது. அதனால அது மிக மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு பாஜக மேல குற்றம் சாட்டுபவர்கள் அவங்க ஆட்சி காலத்துல 90 முறை மாற்றி இருக்கிறார்கள். திருத்தத்திற்கும் ஸ்ரீகாந்த் கர்ணேஷ், இந்த தலைப்பை இன்னும் துல்லியமா கொண்டு போகணும்னா, திருத்தம் என்பது வேறு, நீங்க அரசியலமைப்பின் அடிப்படையை அடித்து நொறுக்குவது என்பது வேறு. பொங்கல் மீது வைக்கிற விமர்சனம் பேசிக் ஸ்ட்ரக்சரையே நீங்க அடிச்சு நொறுக்கிடுவீங்க அப்படின்றாங்க. இப்ப இடஒதுக்கீடு கூடாதுன்றதா உங்க கான்செப்ட்ன்றாங்க. மிக 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 நல்ல பாயிண்ட் நீங்க எடுத்து கொடுத்தீங்க. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது பாஜக இருந்துதான், ஆர்எஸ்எஸ் இருந்துதான், அம்பேத்கர் இருந்தார், நேரு இருந்தார், இவங்க எல்லாம் உருவாக்குனது. அவங்க என்ன சொன்னாங்க, மத அடிப்படையிலான ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது, ஜாதி அடிப்படையில தரலாம், பிற்படுத்தப்பட்டவங்கிறது தெளிவா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் தான் மேனிபெஸ்டோல என்ன சொல்லுது, சிறுபான்மையினருக்கு குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தர்றோன்னு மட்டும் இல்ல, சாம்பிள் வந்து கர்நாடகால கொடுத்துட்டாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அப்ப யார் செயல்படுறா, அவங்க உருவாக்குன சட்டத்தை எதிர்த்து அவங்களே செயல்படுறாங்க. இல்ல, மத அடிப்படையில கொடுக்க முடியாது சார், அத காங்கிரஸ் பேசலன்றாங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் கிளாஸ் என்ற அடிப்படையில தான் கொடுக்க முடியும். எங்க பேசி இருக்காங்க, எந்த அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவான்னு சொல்லிருக்காங்களா என்ன காங்கிரஸ்? கர்நாடகால எப்படி மத அடிப்படையில கொடுக்கறாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இல்லையே, அது எப்படி அவங்களால கொடுக்க முடியுது? அதனால நம்ம தெளிவாக என்ன வேண்டும் என்றால், இவங்க வந்து ஒரு கற்பனையில சொல்றாங்க என்ன நடக்க போகுதுங்கிறது சொல்றாங்க. அதாவது ஆர்எஸ்எஸ் மத அடிப்படையில கொடுக்கப்படவே இல்ல. என்ன கேள்வின்னா, இப்ப கனகராஜ் சொன்னதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா சரியா இருக்கும் நினைக்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அது உருவான போதே கூட ஆர்எஸ்எஸ் வந்து ஏற்றுக்கொள்ளல, இந்த சட்டம் இந்துக்களுக்கு எதிரானது, நம்முடைய பாரத தொன்மைக்கு எதிரானதுன்னு நிராகரிச்சாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வரப்போறாங்கன்றாங்க. இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்காது, ஆர்எஸ்எஸ் நினைக்கிற சட்டம் தான் வரப்போகுது.
அதாவது பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்துல கொடுத்த பேட்டியில ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார், அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த விதமான அடிப்படை மாற்றங்களும் நாங்க செய்ய போவதில்லைன்னு. அதுக்கப்புறம் கற்பனையில கவலைப்பட்ட என்ன செய்யறது? ஒரே ஒரு விஷயம், இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது ஆர்எஸ்எஸ் எதிர்த்ததே தவிர, அது ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புனால அது அமல்படுத்தாமல் போயிச்சா? இத்தனை கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளாக அமலில் இருக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு பதிலாக மனுஸ்மிருதி வரப்போறதுங்கிறது ஒரு குரலி. அதுல தெளிவா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சொன்னா நல்லா இருக்கும். நான் வந்து தனிப்பட்ட முறையில கனகராஜன் மேல எனக்கு ஒரு ஒரு இதுவும் இல்லாம நான் ஒரு கருத்தை சொல்றேன், அவங்க கட்சி எப்படி எல்லாம் முரண்படுதுன்னு. எங்கேயாவது ஒரே வேட்பாளரை ஒரு இடத்துல ஆதரிச்சு இன்னொரு இடத்துல எதிர்த்து நம்ம பெரிய தலைப்புல பேசுறோம் ஸ்ரீகாந்த், நம்ம பெரிய விழுமியங்கள் எடுத்து பேசுறோம், நம்ம ரொம்ப சுருக்கி தேர்தல் அரசியலுக்குள்ள வேண்டாம், நான் ரொம்ப வேல்யூ பேஸ்டா பேசுறேன், நம்ம அதுக்குள்ள போறேன். வேட்பாளரே ஒரே அது வேண்டாம் ஸ்ரீகாந்த், அதை நம்ம தனிப்பட்டு கூட நீங்க கேட்டா ஒரு பதில் சொல்றோம், நம்ம தலைப்புக்குள்ள பேச ஏற்றுக்கொள்ள முடியும். இல்ல இல்ல, ஒரே வேட்பாளரை ஒரு ஊர்ல எதிர்த்து இன்னொரு ஊர்ல ஆதரிக்கிற சிபிஎம் நிலைப்பாட்டை எப்படி பாண்டிச்சேரியில எடுத்துக்கோங்க? முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதாக காங்கிரஸ் மேனிபெஸ்டோல சொல்லியிருக்கதா சொல்லியிருக்காரு. முஸ்லிம்ங்கிற வார்த்தை காங்கிரசுடைய மெனிஃபெஸ்டோல எங்கேயாவது இருக்கான்னு எடுத்து காமிங்க. இதுல சொல்லுங்க, பக்கத்துல சிறுபான்மை இருக்கு, வேலை வாய்ப்புல முன்னுரிமை தரம் குறிப்பா இஸ்லாமியருக்கு 8வது பக்கத்துல இருக்குன்னா எடுத்து பார்த்து. முஸ்லீம் வேலை வாய்ப்பு இல்ல இல்ல, முஸ்லீம்ங்கிற வார்த்தை இல்ல, முஸ்லீம்ங்கிற வார்த்தை அதுல இருந்ததுன்னா, ஒரு இடத்துலயாவது இருந்ததுன்னா இருக்கு. நான் சொல்லுங்க சொல்லுங்க, இந்த நான் கையில வச்சிருக்கேன், நீங்க சொல்லுங்க. 8ல முஸ்லிம்களுக்கு வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கொடுப்போங்கறத காங்கிரஸ் மிக துல்லியமா, முஸ்லிம்ங்கிற வார்த்தையே அதுல இல்லைன்ற நீங்க எடுங்க. எத்தனாவது லைன்ல சொல்லிட்டேன் இப்ப நீங்க எடுத்து படிச்சு கான்ட்ராக்ட்ல கூட. அதாவது இன்னைக்கு இந்த சர்ச்சை எதுல வந்திருக்கு, எதனால இந்த பேச்சே நம்ம பேசுறோம், பிரதமர் எதுக்காக ஒரு பேச்சு பேசுறாரு? ரொம்ப தெளிவாக 2006ல பிரதமரும் அத தப்பாவே பேசுறாரு, திரும்ப திரும்ப இவங்களும் பேசுறாரு. இந்து என்கிற வார்த்தையோ முஸ்லீம் என்கிற வார்த்தையோ காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் ஒரு இடத்துல கூட இல்ல. அவர் சொல்ற 8வது பக்கத்துல பாயிண்ட் நம்பர் 11ல இருந்து பாயிண்ட் நம்பர் 16 வரை இருக்கு. அதுல எங்கேயாவது இப்படி முஸ்லீம்ங்கிற வார்த்தை இருந்தா இந்த பேட்டியில இந்த விவாதத்துல அவர் சொல்ற எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். நான் அவருக்கான நேரத்தை கொடுக்குறேன், ஆன்லைன்ல இருக்கு, நீங்க தேடி சொல்லலாம் ஸ்ரீகாந்த். ஓ மனுஷ், இப்போ பிரதமர் சொல்லியிருக்கிற ஒரு அம்சம்ன்றது வந்து இந்த 10 ஆண்டுகள் அப்படி என்ன நடந்துருச்சு, அரசியலமைப்பு சட்டத்தை வணங்கிவிட்டு தான் பிரதமர் நாடாளுமன்றத்துக்குள்ளே போயிருக்கிறார், எந்த பாதிப்பும் இல்லைன்னு. இப்போ தொடர்ந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறீங்களா, ஜனநாயகத்திற்கு ஆபத்து, சர்வாதிகாரம் இருக்க போது, இனி தேர்தலே இருக்காது, இப்படி மிகைப்படுத்துதல் எதிரணி முன்வைக்குதா? இல்லை, அவங்க தான் சொல்கிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே மொழிங்கிறாங்க, ஒரே பண்பாடுங்கிறாங்க. நாங்கள் சொல்லலை. அப்போது நம்முடைய அரசியல் சாசனம் மதசார்பின்மையை தன்னுடைய முகப்பு பக்கத்தில் பொறித்து வைத்திருக்கிறது. அதாவது ஒரு பிரதமர் அல்லது ஒரு அரசு எல்லா மதங்களையும் சமமாக நடத்த வேண்டும், எல்லோரும் அவரவர் பின்பற்றுகிற நம்பிக்கைகளை பின்பற்றுவதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு என்று அரசியல் சாசனம் குறிப்பிடுகிறது. அதுக்கு பாதிப்பு இருக்கா? அவர் இப்போ பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர்றாங்க, அரசியல் சாசனம் கொடுக்கக்கூடிய உத்தரவாதத்துக்கு மாற்றானது. மாநிலங்களுடைய சுயாட்சி, மாநிலங்கள் அதாவது அவர்களுக்கென இருக்கக்கூடிய தனிப்பட்ட உரிமைகளை இன்றைக்கு ஒவ்வொன்றாக பறித்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசோட பட்டியலில் கொண்டு போறாங்க. அப்போ அரசியல் சாசனத்தின் மீது ஏற்கனவே தாக்குதல் தொடங்கிவிட்டது. இதுல எனக்கு இப்ப வரி வருவாய் எடுத்துங்க. இல்ல, எனக்கு ஒரு நுணுக்கமான ஒரு கேள்வி இருக்கு. ஸ்ரீகாந்த் கர்ணேஷ் அதை கோடிட்டு காண்பித்தார். காங்கிரஸ் தான் மாநில பட்டியலில் இருக்கிற பல உரிமைகளை பொதுப்பட்டியலுக்கும் மத்திய அரசு பட்டியலுக்கும் எடுத்துட்டு போனப்ப அப்ப யாரும் அரசியலமைப்பு சாசனத்தை ஒழிச்சிருவாங்கன்னு யாருமே பேசல. ஆனா இன்னைக்கு ஏன் இந்த டைம்ல எல்லாரும் அதை பேசுறீங்க? நான் சொல்றேன்,
நம்முடைய குற்றவியல் சட்டங்கள் வந்து அவங்க மாத்துறாங்க. இப்போ அதை பற்றி இப்போ சமீபத்தில் உங்களுக்கும் தெரியும், அதை கொண்டு வந்து அதை நிறைவேற்றினாங்க. அப்போது எந்த விவாதத்தின் அடிப்படையில், விவாதமே இல்லாமல் அந்த குற்றவியல் சட்டங்கள் வந்து திருத்தப்பட்டதே நம்ம பார்த்தோம். அதனுடைய பெயர்கள்லாம் மாற்றி பல விதிமுறைகளெல்லாம் மாற்றி கொண்டு வந்தாங்க. இந்த ட்ரையல் ஏற்கனவே ஆரம்பமாயிடுச்சு. அதாவது மதசார்பின்மை, மாநில சுயாட்சி, சமூக நீதி, இப்போது அடிப்படையில் வந்து இப்போ ஆர்எஸ்எஸோட ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பற்றி இங்கே கனராஜ் சார் வந்து பேசினார். அதாவது மண்டல் வெர்சஸ் மந்திர் எப்போ வந்தது? விபி சிங்கோட அரசு எதற்காக கவிழ்க்கப்பட்டது? மண்டல் கமிஷன் வந்து விபி சிங் நிறைவேற்றினாரு கொண்டு வந்தாருங்கிறதுக்காக அன்றைக்கி அந்த அரசு அவங்க கவுத்தாங்க. அன்றைக்கி டெல்லியில் எவ்வளோ பெரிய போராட்டம் அன்றைக்கு மண்டல் கமிஷனை எதிர்த்து நடந்தது, ஆர்எஸ்எஸ் பின்னால் இருந்து மாணவர்களை வழிநடத்தி சென்ற போராட்டம். எனக்கு இதில் இப்போ நீங்கள் வந்து பாஜகவை இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது போல சொல்கிறீங்க. பிரதமர் சொல்கிறார் நான் மத ரீதியான இடஒதுக்கீட்டுக்கு தான் எதிரானவர். அங்கே அதுக்கு வருவோம். எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடை பறிக்க விட மாட்டேன். இல்லை இல்லை, அப்போ அதில் உறுதியாக இருப்பேன். ரொம்ப நல்ல கேள்வி. இல்லை சார் சார், ரொம்ப நல்ல கேள்வி. முதல்ல முஸ்லீம்களுக்குன்னு தனியாக மத ரீதியாக இடஒதுக்கீடு இந்தியாவில் கிடையாது. அவங்க ஓபிசி இடஒதுக்கீட்டில் ஒரு உள்ஒதுக்கீடாக தான் கொடுக்கப்பட்டிருக்கே உரிய, இந்திய அரசியல் சாசனப்படியே மத ரீதியாக கொடுக்க முடியாது. மாறாக கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கியவர்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் அவர்களுடைய சச்சார் கமிட்டி அறிக்கை என்ன சொல்லிச்சு? பட்டியலிடத்தரை விட மிக மோசமான நிலையில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிச்சார் இல்லையா? அப்போ இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதே அந்த அடிப்படையில் தான். கர்நாடகாவில் வந்து சட்டமன்ற தேர்தல் நடந்தப்போ அந்த 4% இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு ஓபிசி பிரிவில் இருந்த அந்த 4% இடஒதுக்கீடு எடுத்து அதை வந்து வேற 2 சமூகங்களுக்கு பிரித்து கொடுத்தாங்க. லிங்காயத்துக்கள் லிங்காயத்துக்களே எதிர்த்தாங்க, இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ட்டு லிங்காயத்துக்களே எதிர்த்தாங்க. அப்போது இந்த இந்த இடஒதுக்கீடு மத ரீதியாக கொடுக்கப்படுகிறது என்பதே பொய்யானது. இந்த வழக்கு நீ உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு. உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் என்ன சொல்லிச்சுன்னா, அதாவது ஓபிசி பிரிவில் இருக்கக்கூடியவர்களை மதத்தை காரணம் காட்டி அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை மறுக்கக்கூடாது அப்படின்னு திட்ட தெளிவாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. அப்போ முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்படுகிறதுங்கிற கூச்சல் என்பதே பொய்யானது. அந்த அந்த புள்ளியிலிருந்து நான் கேட்பது, ஆனா பிரதமர் சொல்வது நான் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவன் இல்லைன்றார். நான் ஓபிசி இடஒதுக்கீட உறுதிப்படுத்துவேன், எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட உறுதிப்படுத்துவேன். அடிப்படையிலேயே கொடுக்கப்படலையே. அது வந்து ஒரு உள்ள, இப்ப இங்க தமிழ்நாட்டில் அருந்ததியர்களுக்கான உள்ஒதுக்கீடு இருக்கு. அதை வந்து நீங்க வெறுமனே வந்து ஜாதி அடிப்படையான ஒதுக்கீடு நீங்க சொல்லுவீங்களா? உள்ஒதுக்கீடு கொடுக்கறதுங்கிறது நடைமுறையில் இருக்குது. அப்புறம் ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ மட்டும்தான் அது இருக்கா? இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் இந்த ஒதுக்கீடு இருக்கு. ஓபிசி பிரிவின் கீழ் முஸ்லீம்களுக்கு அவங்களுடைய கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கிய நிலை. அப்போ இவர் மதத்தை ப்ரொஜெக்ட் பண்றதுங்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கே எதிரானது. அப்போ உங்கள் பார்வையில் வந்து இடஒதுக்கீட்டுக்கே எதிரானவர்கள் பாஜக, அதை எடுத்துருவாங்க, அது இருக்காதுன்னு சொல்றீங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த முற்பட்ட பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. பொருளாதார ரீதியாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்காங்க. பொருளாதார அடிப்படையை நீங்கள் இடஒதுக்கீட்டில் கொண்டு வந்தாலே நீங்கள் இடஒதுக்கீட்டிற்கான அடிப்படையை தகர்க்க விரும்புகிறீர்கள் அர்த்தம். அதற்கான ட்ரையல் தான் அந்த 10% இடஒதுக்கீடு, புரியுதுங்களா? ஏன்னா திரும்ப திரும்ப உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் சொல்கின்றன, கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்குத்தான் இடஒதுக்கீடுன்னு. அது பொருளாதார அளவுகளை நீங்கள் கொண்டு வரதுடைய நோக்கமே ஆர்எஸ்எஸ் கோட்பாடு. அவங்க ஆரம்பத்திலிருந்து பல கட்சிகளை ஆதரிச்சாங்களே, திமுக எதிர்த்தது, பல கட்சிகளை எல்லாரும் சேர்ந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்துன்னு என்ன சொல்றேன்னா, இந்த இடஒதுக்கீட்டினுடைய அடிப்படையிலே அவர்கள் தகர்ப்பதற்கான வேலையை இன்னைக்கு இல்ல, முன்னாடி இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு பிரதமர் நம்ம அரசியல் சாசனப்படி ஏன் அவர் அரசியல் சாசனத்திற்கு புறம்பாக பேசுறாருன்னு சொல்றேன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு வந்து, இங்கே வந்து உங்களுடைய சொத்தெல்லாம் பிடுங்கி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இது முஸ்லீம்கள்ட்ட கொடுத்துருவாங்க, உங்கள் வீட்டை பிடிங்கி கொடுத்துருவாங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நகையெல்லாம் பிடிங்கி கொடுத்துருவாங்க. ஒரு பிரதமர் பேசுகிற பேச்சாது, அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கு, ஆதாரம் இருக்கு? இப்போ கனகராஜ் கேட்டார் அடுத்து கொடுத்துருவோம், தாலி கூட பிடிங்கி கொடுத்துருவாங்கன்னு பேசுறாரு. அங்கே போய் என்ன பேசுறாரு? ஆந்திராவில் வந்துட்டு எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான அந்த இடஒதுக்கீடெல்லாம் தூக்கி கொண்டு போய் அங்கே கொடுத்துருவாங்க. அதாவது இதுவே அரசியல் எந்த இடத்துலையுமே சார் எதிரானது, மதச்சார்பின்மைக்கு எதிரானது. அரசு அதாவது இடஒதுக்கீடுங்கிறது அரசியல் சாசனம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமை. இல்லை நான் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்குறேன் வந்து, எங்கேயாவது எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டிலிருந்து எடுத்து தனியாக அதை வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. அது ஒரு தனி ஒதுக்கீடு, அது ஒரு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அது தேர்தல் அறிக்கையை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்ரீகாந்த் கர்ணேஷ். இல்லை இல்லை, அதில் முஸ்லீம் வார்த்தை இருக்கா? இல்ல இல்ல, 2-3 விஷயம் நான் இப்ப பதிவு பண்ணணும். இப்ப அண்ணா அவர் பேசும்போது தெளிவாக சொல்றாரு, இந்த மாதிரி
ஓபிசியோட உரிமையை பறிச்சு கொடுக்கறாங்கிறத அவர் ஒத்துக்கிறாரு. அப்ப ஓபிசிக்கு கொடுக்கப்பட்ட ரிசர்வேஷன்ல இருந்து இஸ்லாமியர்களுக்கு மண்டல் ஒரு கிளாரிட்டி என்ன கொடுக்க அனுமதிங்க திரு ஸ்ரீகாந்த். இப்ப ஓபிசி இடஒதுக்கீடு இருக்குல்ல, 10 வருஷம் பாஜக தான் ஆட்சியில இருக்கு, அந்த ஓபிசியில வந்து இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்களே, மண்டல் பரிந்துரையில இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்களே, அந்த மத ரீதியான ஒரு ஒதுக்கீடு இருக்க கூடாதுங்கிறது மத ரீதியா ஒதுக்கீடு இல்ல, மத ரீதியான ஒதுக்கீடு இல்ல கொடுக்க முடியும். ஒரு கிளாரிட்டி எனக்கு கொடுங்களேன், ஒரு கிளாரிட்டி கொடுங்க. அதாவது இந்துக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்ன்றதுதான் மத ரீதியானது, இஸ்லாமியர்களுக்கு சேர்த்து கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், பிற்படுத்தப்பட்ட நிலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்ன்றது எப்படி மத ரீதியானது? ஓபிசில ஓபிசிக்குன்னு ஒதுக்கப்பட்டதுல இல்ல, ஒரு நிமிஷம் நான் ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். எட்டாவது விளக்கம் கொடுத்துருங்க, நான் அடுத்த பிசியோட எஸ்சி எஸ்டி பிரிவுல இருந்து எடுத்துக்கிட்டாங்க, அவரோட விளக்கத்தை Congress will establish diversity commission and will measure, monitor, provide diversity. அவர் படிக்கிறார், தேர்தல் அறிக்கையை படிக்கிறார், கவனமா கேளுங்க. ஆமா, 8வது பக்கத்துல 23 பாயிண்ட்ல எல்லாரிடமும் பறிச்சு நாங்க கொடுக்கறோம்னு மைனாரிட்டிஸ் அடுத்தது Congress will ensure like every citizen minorities will have freedom of choice of dress, font of language, physical law, personal laws, அவங்க விரும்புற லா அவங்களுக்கு இருக்கும் போட்டுருக்காங்க. minorities refer ஆமா குரு அவங்க நேர்மையா முஸ்லிம் நீங்க இப்ப minorities னு மாறி இருக்காது சரியா, முஸ்லிம் வேற யாருக்கு தனியா ஒரு பாயிண்ட் இல்ல, இல்ல நிறைய சமூக minorities சார் ஸ்ரீகாந்த் கர்ணேஷ், எனக்கு எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. நீங்க முஸ்லீம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க, இப்ப மைனாரிட்டிஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க, இதுல இருக்கிற சிக்கல் வந்து ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் இருக்காங்க, இப்போ மைனாரிட்டின்றது வந்து லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் இருக்காங்க, லிங்குஸ்டிக் மைனாரிட்டி இருக்காங்க. என்ன சொல்றோம், அந்த தலைப்பே யாரில மன்மோகன் சிங் பேசினதை இந்த தேர்தல் அறிக்கை உறுதி செய்கிறது. 2006ல குறிப்பாக இல்ல, எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. இத நான் பல நாளா இந்த டிபேட்டை நடத்திட்டு இருக்கேன் ஸ்ரீகாந்த். மைனாரிட்டிஸ் அப்படின்னா மொழி வழியாக சிறுபான்மையினரா இருக்கக்கூடியவங்க இருக்காங்கல்ல, இப்ப சீக்கியர்கள் மைனாரிட்டிஸா இருப்பாங்கல்ல, நீங்க ஏன் மைனாரிட்டிஸ்னாலே முஸ்லீம்னு புரிஞ்சுக்கிறீங்க? உங்களுக்கு இது என்ன, இந்த எங்க இருந்து இந்த தகவல் கிடைக்குது, உங்களுக்கு ஆதாரம் கிடைக்குது? மைனாரிட்டிஸ்னா அது முஸ்லீம் தான் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு கேக்குறேன். விஜய் இந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக தான் மன்மோகன் சிங் தெளிவாக பேசி இருக்கிறார், மைனாரிட்டிஸ் குறிப்பாக முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தி. இல்ல அப்படி பேசல சார், அப்படி பேசல, நான் இத பலமுறை இந்த வாதத்தை நடத்திட்டே இருக்கேன், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு முறை இல்ல பல முறை நம்ம பேசலாம், போய் சொல்றாரு பேசலாம். சுகுணாதி முஸ்லீம்ஸ்ங்கிற வார்த்தையை தெளிவுபடுத்தி ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் சொல்றேன் என்னன்னா வந்து இந்த அரசியலமைப்பு சாசனத்தை ஒழிச்சிருவாங்க அப்படின்னு பிரதமர் சொல்றார். காங்கிரஸ் வந்தா ஒழிச்சிருவாங்க அப்படின்னு முதல்ல இது ஏன் பேசப்படுறது இதனோட கணக்கு என்ன? ஏன் தேர்தல் பரப்புரையில இது பேசப்படுது? அதுக்கு முன்னால முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் சொல்றேன். என்னன்னா வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கான இடஒதுக்கீட்டை அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. இன்னொன்று ரொம்ப நாளாகவே இப்போ மோடி என்ன சொல்லிக்கொண்டிருக்கிறாருன்னா அம்பேத்கருடைய முதுகில் குத்தி விட்டார்கள். அம்பேத்கர் மத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை ஏற்கவில்லை. மத அடிப்படையான இடஒதுக்கீடுன்னு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மறுபடி இந்துக்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்க வேண்டும், இதைத்தான் அம்பேத்கர் வலியுறுத்துறார், அரசியலமைப்பு சட்டமும் வலியுறுத்துகிறது அப்படிங்கிறது இவங்களுடைய பாயிண்ட்டு. அதனால் அம்பேத்கர் மத அதாவது இந்துக்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடுலாம் சொல்லலை, அவர் பௌத்த மதத்துக்கு மாறுவது முடிவெடுத்த பொழுதே பௌத்த மதத்துக்கு மாறிய தலித்துகளுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்பது அம்பேத்கரோட நிலைப்பாடு. அன்னைக்கு இருந்த சூழலில் அன்னைக்கு வந்து பௌத்தர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை, இருந்தாலும் இந்த இடஒதுக்கீடே வேண்டாம், இந்து மதம் என்பது எங்களுக்கு இழிவை தருகிறதுன்னு சொல்லி வெளியே தான் பௌத்த மதத்துக்கு மாறினார். 1956 சீக்கியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது,
அவர்கள் மதச்சிறுபான்மையினர் வழங்கப்பட்டது. 1990 விபி சிங் ஆட்சி காலகட்டத்தில் பௌத்தர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது, கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது, மதச்சிறுபான்மையினர் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இவங்க எல்லாமே ஓபிசியில் வரக்கூடியவங்க. இந்த எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷன் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்கிறது எங்கேயுமே நடக்க வாய்ப்பாக. எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷன் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அந்த எஸ்சிஎஸ்டிக்கு தான் இருக்கு. நீங்கள் கிறிஸ்தவ மதத்தில் நீங்கள் வந்து இங்கேருந்து தலிதா மாணவர்களுக்கு கூட பிசி இடஒதுக்கீட்டாக தான் வருவாங்க. இன்னொன்று, இந்த இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறது இன்றைக்கி நேற்றுக்கு வந்ததெல்லாம் கிடையாது. 1977 கர்நாடகாவில் தேவராஜ் அர்ஸ் அவர் சிஎம்மாக இருந்த காலகட்டத்திலேயே இஸ்லாமியர்களுக்கு வந்து ஓபிசி அப்படிங்கிற அடிப்படையில் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது. அன்னைக்கு கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் அதுக்கு எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டப்போ உயர்நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது. மத அடிப்படையில் இருக்கிறனால அவங்களை வந்து பிசிங்கிற கேட்டகரியில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனப்பையும் அதுதான் சொல்றது. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஏன் அந்த இஸ்லாமியர்களான இடஒதுக்கீடுங்கிறது ரத்து செய்து உச்சநீதிமன்றம்னா, 2 பயதாக மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை. ஒன்று, பிசி கமிஷன் வந்து அவங்க ஆராயாம அந்த இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. 50% தாண்டி 46% ஏற்கனவே இருந்தது, 5% இஸ்லாமியர்கள் தரப்பு, 51% போயிருச்சு அப்படிங்கிறனால தான் கொடுக்கப்பட்டது. அதனால இடஒதுக்கீடு என்பது ஆக்சுவலாக இவங்க சொன்னாங்களே அம்பேத்கருக்கு துரோகம் செய்து விட்டார், அம்பேத்கருக்கு துரோகம் செய்து அம்பேத்கர் சொல்லாத ஒன்றை செய்து சொன்னார்கள். அம்பேத்கர் உண்மையிலே என்ன சொன்னார்னா, கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு தரப்பட வேண்டும், பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு தரப்படக்கூடாது. இது வந்து அரசியல் சபை விவாதத்திலையும் அம்பேத்கர் வலியுறுத்துகிறார். 1951 முதல் அரசியல் சட்டத்திருந்து கொண்டு வரப்படுகிறது, அதாவது பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு இல்லாதப்ப பெரியார் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடந்த பொழுது 51 தான் முதல் அரசியல் சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அப்போ தான் பிசிங்கிற கேட்டகரி அம்பேத்கர் உருவாக்குகிறார். அப்போ வந்து பார்லிமெண்ட்ல விவாதம் நடக்கிறது. இப்போ வந்து நம்ம வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்களுக்கும் இடஒதுக்கீடு தரலாமாங்கிறப்ப நேருவும் அதே மறுக்கிறார், அம்பேத்கர் மறுக்கிறார். இதுல இது ஒரு பெரிய வரலாற்று நீண்ட நெடிய விவாதம். இது ஏன் இப்ப பேசு பொருளாகுது? பிரதமரும் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் வந்தா மாத்திடுவாங்க, நான் அதை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கு, நீ ஏன் அவர் பேசுற? இல்ல, இப்ப அடிப்படையில் என்னன்னா வந்து இது மோடி பேசுவதை எடுத்துக்கொண்டு போனா, ஒண்ணு வந்து சட்டப்படி வந்து ஓபிசி கட்டங்களில் தான் எல்லாருக்குமே வந்து இடஒதுக்கீடு தரப்பட முடியுமே தவிர, முஸ்லீம்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு சீக்கியர்களுங்கிற மத அடிப்படையில் இடஒதுக்கீடு தரப்பட முடியாது அப்படி காங்கிரஸ் சொல்லவில்லை. ரெண்டாவது, எஸ்சிஎஸ்டியுடைய ரிசர்வேஷன் எடுத்து கொடுத்துருவாங்கிறது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். எஸ்சிஎஸ்டியுடைய ரிசர்வேஷனை வேற யாருக்குமே தர முடியாது, பிசி இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிசிக்கே தர முடியாது. அப்போ வந்து பிரதமர் கற்பனையில் பேசுறாரா, இல்ல திசை திருப்புறதுக்காக பேசுறாரா, இல்ல ஆதாரம் எப்படி உங்கள் பார்வை? அதாவது இந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷன் எடுத்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி மோடி பேசுகிறார் இல்லையா, இந்து மதத்தில் இப்ப வந்து எஸ்சிஎஸ்டி பிசி இது இவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, 27% இடஒதுக்கீடு இருக்குது மண்டல் கமிஷனர் எப்படி 1990 வந்து வந்தது, 2006 வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு வந்தது இல்லையா, இந்த இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய பிசி எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷன் எவ்வளவு தூரம் மோடியுடைய 10 ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். மோடியினுடைய அமைச்சரவை அலுவலகம் உட்பட 90% மூணு பேர் மட்டும்தான் ஓபிசி, இந்துக்கு ஓபிசி. 14 மத்திய பல்கலைக்கழகங்களுடைய பேராசிரியர்கள், 4% பேராசிரியர்கள் மட்டும்தான் ஓபிசி. இன்னமும் ஐஐடி ஐஐஎம் மாதிரியான கல்வி உயர்கல்வி நிறுவனங்களை எஸ்டிஎஸ்டியுடைய ரிசர்வேஷன் இன்னமும் வந்து நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அப்ப இந்துக்களுக்கே துரோகம் அளித்ததாகத்தான் இந்த 10 கால மோடி அரசு இருக்கிறது. இது இவங்க தூக்கிட்டு அங்க கொடுத்துருவாங்கிறது ரொம்ப அபத்தமான ஒரு வாதம். ரஞ்சித் குமார், உங்க பார்வையில வந்து இப்ப காங்கிரஸ் காலத்துல அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டு முன்னாடி 10 காலம் உங்களுடைய ஆட்சி தானே இல்ல, எங்க உயர்நிலை காத்துருங்க, ஸ்ரீகாந்த் காத்துருங்க, ரஞ்சித் அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா ஜனநாயகத்தின் விளிமையங்களை பத்தி பேசணும். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சாரம் என்ன? அப்ப அதுக்கு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்றப்பதான் இடஒதுக்கீடு, சமூக நீதி, மதச்சார்பின்மை, இதுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட போகிறது. அதுக்கு கனகராஜ் மனுஷபுத்திரன்லாம் பட்டியலிடுறாங்கல்ல, இல்ல காங்கிரஸ் மாத்துன்னு எந்த அடிப்படையில பிரதமர் பேசுறார், அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கே. நிச்சயமா பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம அண்ணங்களே சொன்னாங்க 106 முறை மாற்றப்பட்டது, அதுல பெரும்பான்மையா காங்கிரஸ் தான் மாத்தி இருக்குது. கேட்டா பெரும்பான்மை காலம் திருத்தப்பட்ட காலத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒண்ணு கணக்கு போட்டா கூட அத்தனை ஆண்டுகளுக்கு இத்தனை மாற்றங்கள் இருக்கு. சரி, ஏத்துக்கிறோம், எல்லாமே மாற்றங்களுக்கு உட்பட்டதுதான். முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வரலாம், அது இடஒதுக்கீடை பாதுகாப்பதற்கு, இடஒதுக்கீடை பரவலாக்குவதற்கு. ஆனா இடஒதுக்கீடே கூடாது என்கிற நிலைப்பாடு இருக்குல்ல, அதுதான் மாற்றம். பாஜக செய்ய போவது மாற்றம், காங்கிரஸ் செய்தது திருத்தோன்றாங்க. பத்தாண்டுகளாக பாஜக என்ன செஞ்சது மக்கள் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க, காங்கிரஸ் பிரச்சாரம் பண்றாங்க.
இப்ப மக்கள் பார்ப்பாங்க இல்லையா, வரலாற்று ரீதியா திரும்பி பார்க்கும் பொழுது யார் யார் என்னென்ன மாற்றங்களை செஞ்சாங்க அப்படிங்கறத எடுத்து பார்க்கும் பொழுது, பிரதமர் மோடி தன்னோட அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காகவோ தன்னோட சுயநலத்துக்காகவோ ஏதாவது அரசியல் அமைப்புல மாற்றம் செஞ்சிருக்காரா அப்படின்னு பார்த்தா எந்த விதமான மாற்றங்களும் இல்ல. அதே நேரத்துல இந்த நாட்டை வந்து ஒற்றுமையா வைக்கிறதுக்காக நம்ம மாத்தி இருக்கிறோம், ஆர்டிகல் 370 எடுத்திருக்கிறோம். ஆனா அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் என்ன செஞ்சாங்க, தன்னோட அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்காக 39th அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. 38th அமெண்ட்மெண்ட் என்ன கொண்டு வந்தாங்க, ஆர்டினன்ஸ் போடுற அதிகாரத்தை பிரசிடென்ட்டும் கவர்னர்களுக்கும் ஆளுநர்களுக்கு ஆர்டினன்ஸ் போடக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தது யாரு, அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள், 38th திருத்தம். இதனாலதான் இப்ப நீங்க கவர்னர்களுக்கு கூடுதல் அதிகாரம் இருக்கு. இன்னைக்கு திமுக எதிர்க்கக்கூடிய ஆளுநர்களை யாருக்கு சர்வாதிகாரம் கொடுத்தது, அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள். இந்திரா காந்தி அவர்கள் அதிகாரத்தினாலதான் நீங்க 39th அவசர நிலை பிரகடனம். அது நான் கேட்பது, இப்ப பாஜக தரப்பின் மீது ஒரு சந்தேகம் வைக்கிறாங்கல்ல, இவங்க மதச்சார்பின்மை அதுல நம்பிக்கை இல்லாம இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக பேசுறாங்க, அதனால இந்த பாதிப்புன்னு. இப்ப பாஜக தரப்புல எந்த அடிப்படையில, காங்கிரஸோட செயல்பாட்டுல எந்த சந்தேகத்தின் அடிப்படையில இப்படி ஒரு சார்ஜ் வைக்கிறீங்க? காங்கிரஸோட செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது நீங்க சொன்ன எமர்ஜென்சி கொண்டு வந்து மோடி அவர்களாவது எல்லாமே நாடாளுமன்றத்துல ஏற்றி கொண்டு வந்திருக்கிறார். பெரும்பான்மை பலம் இருக்குது, அதை நாடாளுமன்றத்துல கொண்டு போய் சத்தமாக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. 1976 எந்த ஒரு விவாதமும் இல்லாம விவாதம் கூட விடுங்க, நாடாளுமன்றத்துக்கே கொண்டு வரலையே, எமர்ஜென்சியா அறிவிச்சாச்சு இல்லையா, எந்த உறுப்பினர்களுமே கருத்தை கேட்கலையா, இங்கேயாவது உறுப்பினர்கள் இருந்தாங்க கருத்து சொல்லவாத வாய்ப்புகள் இருந்தது. இடஒதுக்கீட்டுல நம்பிக்கை இல்ல பாஜகவுக்கு, சமூக நீதியில நம்பிக்கை இல்ல, மதச்சார்பின்மையில நம்பிக்கை இல்லைன்னு சொல்ற மாதிரி பாஜக தரப்புல இருந்து காங்கிரசுக்கு எது மீது நம்பிக்கை இல்ல? இந்தியா கூட்டணி வந்தா எதை மாத்திடுவாங்கன்னு சந்தேகப்படுறீங்க? என்ன பேசினார் நேரு, என்ன பேசினார் மதச்சார்பு, அது பெரிய விவாதம். எனக்கு நேரமின்மை ஒரே கேள்வி. அப்ப மதச்சார்பின்மை என்கிற வாசகத்தை நான் உங்கள்கிட்ட நேரடியா கேட்கிறேன் ரஞ்சித். பாஜக ஏற்றுக்கொள்கிறது, ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்கிறது, அது அப்படியே தொடரும் சரியா? அதுல எந்த மாற்றமும் வராது இல்லீங்களா? பொது சிவில் சட்டம் வராதுன்னு சொல்றீங்க? பொது சிவில் சட்டம் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தானே கொண்டு வராங்க. அதே மாதிரி இப்ப திமுகவினர் வந்து, சரி இப்ப நம்ம என்ன கேக்குற ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், திமுகவினருக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தின் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அண்ணன் மனுஷபுத்திரன் சொல்றாருன்னு வைங்களேன், முழுமையா ஏத்துக்கிறாரா? பிரதமர் சொல்லுவது வந்து கடந்த 10 ஆண்டுகள்ல நாங்க என்ன மாற்றத்தை கொண்டு வந்தோம், பழைய வரலாற பாருங்க அப்படின்னு. ஆனா அதுல இருக்கிற விமர்சனம் என்னன்னா, பலரும் சொல்லுவது உங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி இல்ல, அதற்காக தான் இப்ப 400 இடங்கள் கேட்கிறீங்களா? அது இருந்தா நாங்க மாற்றுவோம், அது அப்படி ஒரு உட்பொருள் இருக்காது. இது வந்து கற்பனைக்கு எல்லையே இல்ல. பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், நான் வந்து இதுவரைக்கும் 8 முறை செய்தது சிறிய சிறிய மாற்றங்கள். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டிக்காக மாறி இருக்கு, இடபிள்யூஎஸ்க்காக மாறி இருக்கு, இது அமெண்ட்மெண்ட் கொண்டாந்துருக்காங்க, விமன் ரிசர்வேஷனுக்காக அமெண்ட்மெண்ட் கொண்டாந்துருக்காங்க. இந்த மாதிரி 8 முறை தான் பண்ணிருக்கோம். ஆனா காங்கிரஸ் கிட்டத்தட்ட 90 முறை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படாம என்னவோ பாஜக வந்தா எல்லாத்தையும் அடிப்படையை மாத்திரும். அது பிரதமர் மிக தெளிவாக இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில எப்பவுமே மதச்சார்புன்னா என்னன்றத புரிய வச்சிருக்காரு. பெரும்பான்மை இனத்தை அவமானப்படுத்தி வாக்குக்காக, இன்னைக்கு நான் அழகா சொல்றேன், காங்கிரஸ் கட்சி வந்து எத்தனை இடத்துல நிக்குது, கிட்டத்தட்ட 294 இடத்துல நிக்கிறாங்க. அவங்க நிக்கிறதே அவ்வளவுதான், அவங்களுக்கு பெரும்பான்மைக்கு சற்று கூடுதலாக நிக்கிறார்கள். ஏன்னா அவங்க தோத்து போகணும்னு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சதுனால
முழுக்க முழுக்க சிறுபான்மை இனத்தை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவங்க தேர்தல் அறிக்கையில மிக பச்சையாக அவங்க வந்து வெளிப்படையா சொல்றாங்க, நாங்க எல்லாமே இப்படி சேரணும். இன்னும் சொல்ல போனா பச்சையா வெளிப்படையா சொல்லல இன்னும் ஸ்ரீகாந்த், அதான் நான் உங்களை படிக்க சொன்னேன். பாருங்க மிக தெளிவா படிச்சு காட்டுறேன், ஒவ்வொன்னு படிச்சுட்டு இருந்தா நமக்கு ஒவ்வொன்னு மைனாரிட்டிஸ் மைனாரிட்டிஸ்ங்கிறது வேற யாரை குறிப்பிடுது? மிக குறிப்பிடுது சார், இஸ்லாமிய வாக்குகளை தான். இல்ல அப்ப நீங்க அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பேசுறீங்க ஸ்ரீகாந்த் சொல்றாரு. இல்ல நீங்களே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பேசுறீங்க. மைனாரிட்டிஸ் என்றால் இஸ்லாமியர்களை குறிப்பிடும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டமே சொல்ல, மைனாரிட்டிஸ் ஆக்ட் அப்படி சொல்ல. பாஜக வந்தா மதச்சார்பின்மை மீது தாக்குதல் தொடுப்பாங்கன்னு சொல்ற மாதிரி காங்கிரஸ் வந்தா அரசியலமைப்பின் எந்த கூறின் மீது தாக்குதல் தொடுப்பாங்க சொல்லுங்க, எந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்கு? கண்டிப்பா இப்ப டைவர்சிட்டி கமிஷன் பத்தி என்ன பேச்சு வந்திருக்கு, அதே மாதிரி இப்ப புதுசாக அவங்க வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் பத்தி பேசுறாங்க, எஸ்டேட் டியூட்டி மறுபடியும் கொண்டாடுவேன் பேசுறாங்க, இதெல்லாம் என்ன விஷயங்கள்? ஏதாவது தெளிவாக தெளிவாக பெரும்பான்மை சமூகத்தினோட சொத்துக்களை பிடுங்கி சிறுபான்மையினருக்கு கொடுப்போங்கிறத வெளிப்படையாக அவங்க தேர்தல் அறிக்கை சொல்லுகிறது. காங்கிரஸ் நேரடியான தாக்குதல் தொடுக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, பெரும்பான்மை சமூகத்திற்கு எதிரான தாக்குதல் தான் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல். பெரும்பான்மை சமூகத்துக்கு எதிராக தாக்குதலை தொடர்ந்து தொடுத்தது மோடி தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டத்தினால பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கவங்க பெரும்பான்மை மக்கள். இந்தியா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பணவீக்கத்தினால பாதிக்கப்பட்டிருக்கவங்க பெரும்பான்மை மக்கள். அதனால மோடி அளவுக்கு பெரும்பான்மை மக்களுடைய வாழ்க்கையை சீரழித்ததே யாருமே கிடையாது. அதனால நாங்கள் மக்களை பற்றி பேசுகிறோம். அவங்க பெரும்பான்மை சிறுபான்மைன்னு பேசுறதெல்லாம் அவங்களுக்கு எந்த பிரிவினர் மீதுமே அக்கறை கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளே நான் போகலை. ஒரு விஷயத்தை பேசுகிற போது ஒரு மேனிஃபெஸ்டோ எடுத்தோடனே முதல்ல என்ன சொல்கிறாரு, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு காங்கிரஸ் கொடுத்ததுன்னு சொல்கிறாரு. உடனே அவர் எடுத்து படித்து கேட்டார், நீங்கள் படிங்கன்னு சொன்னால் மைனாரிட்டின்னு இருக்குங்கிறாரு. அப்போது இவர்கள் மனம் போன போக்குலாம் இன்டர்பிரிட்டேஷன் ஒன்றுமே இல்லை. நேற்று பிரதமர் என்ன பேசுகிறாரு, ராகுல் காந்தி வந்து மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய நிலங்களை வந்து அபகரித்து வச்சுருந்தாங்க, அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை நாங்கள் மீட்டெடுத்தோம் அப்படின்னு பேசுகிறாரு. உடனே பிரதமர் என்ன பேசுகிறாருன்னா, மன்னர்கள்னு இந்து மன்னர்களை குறிப்பிடுறாரு, முகலாய மன்னர்களை குறிப்பிடுறாருன்னு. எங்கேயாவது ராகுல் காந்தி பேச்சில் இந்து மன்னர்கள்னு இருக்கா, ராஜபுத்திரர்கள்னு இருக்கா? அப்போ இந்த இன்டர்பிரிட்டேஷன் எங்கேருந்து வருது? நீங்கள் எதை எடுங்க, ஒருத்தர் சொல்லாத சொன்னதாக போய் சொல்கிறது, தேர்தல் அறிக்கையில் இல்லாததை இருக்கதா போய் சொல்கிறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிரதமரே அந்த மாதிரி வந்து கூச்சமே இல்லாமல் பேசுகிறப்போ பேச்சாளர்கள் பேசுறதை பத்தி ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. அப்போ இந்த ஆர்குமெண்ட் வந்து ஒன்னொன்னா நீங்க எடுத்துங்க. அந்த சொத்து அந்த வரி இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனை எடுத்துங்க. என்ன பேசுறாங்க, அதாவது இந்திரா காந்தி குடும்பத்தினர் வந்து அந்த சொத்து வரியை வந்து ஏன் அப்ப ரத்து பண்ணாங்கன்னா வந்து 84 வந்து அவர்களுக்கு வந்து பாதிக்க கூடாது, 85 ஏன் ரத்து பண்ணாங்கன்னா அவர்களுடைய சொத்துக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு பிரதமர் பேசுறாரு. 1984 இந்திரா காந்தி அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாமே, நேரு குடும்பத்தினுடைய சொத்துக்கள் எல்லாமே பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டன. இந்த சட்டம் இந்த சட்டம் வர்றது 85 அப்ப கூட இது அப்போ நிதியமைச்சர் மன்மோகன் சிங் என்ன சொல்றாருன்னா ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, இந்த வரியினால வெறும் 20 கோடி ரூபாய் தான் வந்து பாத்தீங்கன்னா வசூலே ஆயிருக்கு, மீனிங்லெஸ்ஸா இந்த சட்டம் இருக்கு. அப்போ இது என்னன்னு கேளுங்களேன், இப்ப திடீர்னு அந்த காங்கிரஸ் அறிக்கையில் இல்லாதே ஒண்ணு, ராகுல் காந்தி என்ன சொன்னார் அதிகபட்சமா, இன்னைக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்றீங்க, ஆனா விவசாயிகளுடைய 1 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ண மாட்டீங்களா? சரி, இந்த பணத்தை நாங்கள் பயந்து கொடுப்போம்னு சொல்கிறாரு. எல்லாரும் நிறைவு கருத்தை சுருக்கமாக பதிவு செய்யலாம். கனகராஜ், இப்போ மக்களின் அன்றாட பிரச்சனைகளை பேசாமல் ஜனநாயகத்திற்கு ஆபத்து, அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்துன்னு பேசுவதெல்லாம் மக்களிடம் ஈடுபடுமா? இல்லை, அதான் நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் பார்த்துக்குங்க, ஒன்று முஸ்லீம்னு ஆரம்பித்து மைனாரிட்டின்னு சொல்கிறாங்க. மைனாரிட்டியில் கூட அவங்க தெளிவாக காங்கிரஸ் லிங்குஸ்டிக் மைனாரிட்டியும் சேர்த்தா சொல்கிறாங்க, எல்லா விதமான சிறுபான்மையினரும். இப்போ இதில் ஏன் இவங்க இந்த அளவுக்கு இதை வர்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவருக்கு நீங்கள் கேட்ட கேள்வியில் பதில் இருக்குது. என்ன பதில் இருக்குது? இப்போ அவர் ரஞ்சித்து கூட சொன்னார்,
ஆர்டினன்ஸ் அதை கொடுத்துட்டாங்க. ஏன் நீங்கள் மாற்றிருக்க வேண்டியதானே, நீங்கள் அதுவே இல்லாமல் கவர்னர் அதிகாரமே இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய பேரையெல்லாம் மாற்றுறதுக்கு கவர்னருக்கு அதிகாரம் இந்திரா காந்தியை கொடுத்தாங்க. ஏன் இதை சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டது அவர் தானே. நான் திருப்பி அனுப்புவேன்னு நீங்கள் இது நிதி வாங்குறது கூட இங்கே போகிறதுக்கு எங்ககிட்ட தான் வரணும்னு சட்டத்தில் ஏதாவது இருக்கா என்ன? அதை பண்ணது இவங்க தானே. இப்போ இவர் ஸ்ரீகாந்த் சார் சொன்னார், பெரும்பான்மையினர் அதாவது இஸ்லாமியர்களிடம் இருக்கிற சொத்தை பறித்து இவங்ககிட்ட கொடுத்துருவாங்கன்னு. நான் என்ன கேட்குறேன், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஈஸ்ராம் போர்ட்டு ஒன்று இருக்கா? அதில் இப்போ 29 கோடி பேர் இருக்காங்க. 2021 நவம்பர் மாத கணக்குப்படி, அதுக்கு பின்னால் அந்த டீட்டெயில் இல்லை, இதை மட்டும் சொல்லிடுறேன், 27.6 கோடி பேர் இருக்காங்க. ஓகே, அப்போ உள்ள கணக்குப்படி 94.1% பேர், அதாவது 26 கோடி பேர் எங்கே இருக்காங்கன்னா 10,000 ரூபாய்க்கு கீழே சம்பளம் வாங்குறவங்க. ஓகே, 10,000 ரூபாய்க்கு கீழே சம்பளம் வாங்குறவங்கன்னா 3,000 ரூபா வாங்குறவரும் அதில் இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த காலம் முழுவதும் அதான் லோயர் மோஸ்ட் 20% சேலரி 2016 இருந்து 21 வரை 50% குறைஞ்சிருக்கு. டாப் மோஸ்டுக்கு 40% கூடி இருக்கு. பல பிசி கம்யூனிட்டி இருந்தவங்க எஸ்டி கம்யூனிட்டியா கொண்டு போயிருக்காங்க, அதுக்கு பல அமெண்ட்மெண்ட் கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் இன்னொன்னு லோக்சபா இருக்கக்கூடிய அந்த எஸ்டி எஸ்டி தொகுதிகளை இன்னும் 10 ஆண்டுகளுக்கு அந்த ரிசர்வேஷன் தொடரும் சொல்லி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு 10 வருஷமும் காப்பாற்றிக் கொண்டு போறாரு அவர் சொன்ன மாதிரி இந்த தனி தொகுதிகள் அப்படிங்கிறது இந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறையில் வந்திருந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு 10 ஆண்டு காலத்திலையுமே எக்ஸ்டென்ட் செய்யப்படுங்கிறது ஒரு வழக்கம் தான். மோடி செஞ்சாருங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. இதில் என்னன்னா அரசியலமைப்பு சட்டம் இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறது லிட்ரலாக இருக்குதா இல்லையாங்கிற தாண்டி அரசியலமைப்பு சட்டத்துடைய தன்மைகள் கூறுகள் அது எந்த அளவுக்கு கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் அடிப்படையான ஒரு விஷயம். இப்போ ஒன்றும் இல்லை, குற்றவியல் நடைமுறை சட்ட திருத்தங்களை மாற்றினார்கள் அவர்கள். மாற்றிய பொழுது அதனுடைய சட்டத்தினுடைய பேரே வந்து சமஸ்கிருதத்தின் அடிப்படையில் இந்தி மொழியின் அடிப்படையில் வைத்தார்கள். அப்போ இந்தியாங்கிறது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு, ஒரு கூட்டாட்சி தத்துவங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்துடைய ஒரு அடிப்படை தன்மை. ஆனால் அது வந்து மீறப்பட்டது. இன்னொன்று, அந்த கிரிமினல் சட்ட திருத்தங்கிறது மாற்றங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று, அது எதிர்கட்சிகளுடைய எந்த விவாதமும் இல்லாமல் நிறைவேற்றப்பட்டது. அப்போ எதிர்கட்சிகளுடைய விவாதங்களே இல்லாமல் நிறைவேற்றப்படுவதுங்கிறது ஜனநாயகத்திற்கு ஒரு ஆபத்தளிக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி ஒரு 10-15 விஷயங்கள் நம்ம பட்டியலாம், எப்படி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான விஷயங்கள் இருக்கின்றன. நன்றி, சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, பணம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான இது நம்ம ஃபேமிலி.